वेलकम टू ऑल இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது கராட்டே நாம ஆல்ரெடி நிறைய எக்சர்சைஸ் வார்ம் அப்ஸ் ஹேண்ட் லெக் எல்லாத்துக்கும் எப்படி ஸ்ட்ராங் பண்றதுன்னு வீடியோஸ் போட்டுறோம் அது அந்த வரிசையில நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும் அதாவது நம்ம இந்த பண்றோம் நம்ம கைகள் இப்ப நம்ம கைக்கு அதிகமா புல் அப்ஸ் புஷ் அப்ஸ் இந்த மாதிரி கராட்டே பஞ்சஸ்லாம் பண்றோம் ஆனா நம்ம கை வந்து ஸ்ட்ராங் ஆயிச்சா அப்படி நமக்கு சில டவுட்ஸ் இருக்கும் அத வந்து எப்படி க்ளியர் பண்றது அப்படினு இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இப்போ फर्स्ट नाम पाकपोना कई नम कई पुद्ध स्ट्रांग आचा नम पंची वो ओर पवरा विमा अभी नाम एपी टेस्ट पड़ा अब अद वर्कउटे नम आलरे नकल पुशअप एपी पड़े अब नम वीडियो पटर अब पाक एंडी तरह पाते नकल पुशअप पड़ोबा नम हेड्स वो नम इन नकल्स वो नम बाडी वो तांग कैपासीटी वंजन नाम ओर पवर आई अर्थम नम्बर बाडी वेट பாதி பவர் வந்து நம்ம பஞ்ச் அடிக்கும் போது ஹிட் ஆகும் அதாவது ஸ்டாண்டிங் பஞ்ச்ல நம்மளோட வெயிட்லட பாதி வெயிட் வந்து நம்ம பஞ்ச்ல வந்து விழும் அதே மூவ்மென்ட்ஸ் பண்ணும்போது நம்ம பாடி வெயிட் வந்து ஈக்குவலான பஞ்ச் போய் அடிக்கும் அதாவது நம்ம நக்கல் புஷ்அப்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட்ஸ் பவர் ஆயிருச்சுனா நம்ம ஸ்டாண்டிங் அதாவது ஸ்டாண்டிங் பஞ்ச் அடிக்கும் போது நம்ம பாடி வெயிட்ல பாதி வெயிட் வந்து பவர் வந்து आपोनेंट को उणर्वांगा अदे नाम ग्लाइडिंग वो पड़े नम्बर नम्बर वेट के इणान पवर वो आपोनेंट हिट आगे इन पवर एपड़ी इंप्रूव आज अब नाम फर्स्ट वो नम्बर नकल पुशअप अटिम नम्बर निम्न नम्बर वेट वो नम बेलेंस पड़ोस पोसीशन वह बाडी नम्बर उड़म वो ना नो पुशअप पोसीशन वन मिनट्स अदको नम नकल पुशअप अटिक्रोम पड़ो आना स्ट्रांग अब नम क्लेंजिंग पिड़ो अंदर क्लेंजिंग टटाटे नमक रोम ग्रिपा पिड़ी मुझे क्लेंजिंग अब पिछड़ी नम्बर क्लेंजिंग पिछड़ मारे आना पिटाद मारे अब नम कई रोम पवर आव अब अर्थम नेक्स्ट कमेंट ना कटी अदा पवर एन वाल नम्बर सेवरना सेवत नम्बर पंच पड़ो अब स्टार्टिंग वो मीडियम अीडियम वो டச் பண்ணனும் அப்ப வந்து நம்ம தோல் பகுதி முட்டி மேல் பகுதியில இருக்கிற அந்த தோல்லாம் எரிதா எரிச்சல் இந்த மாதிரி ஆச்சுனா உங்களுக்கு இன்னும் வந்து அடாப்ட் ஆகல உங்க கை அப்ப என்ன பண்ணா நீங்க நக்கல் புஷ்அப்ஸ் அதிகமா அடிக்கணும் அடிச்சனா இந்த இடம் வந்து வந்து உங்களுக்கு மறுத்த மாதிரி ஆயிடும் அதுக்கு அப்புறம் பஞ்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு தோல் பகுதி எரியாது அப்புறம் லைட்டா இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கும்போது என்ன பண்ணா எலும்பு பகுதி வலிக்கும் வலிச்சாலும் நீங்க நிறைய நக்கல் புஷ்அப்ஸ் அடிக்கணும் அது வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வலியிலே அப்படி குத்திட்டு இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் நீங்க நக்கல் புஷ்அப்ஸ் ஒரு 30 பண்றீங்கனா और अदल और नारी प्राक्टी पड़े और वन वी कल्ची मबड़ी वाल सेवर सेवर पा कल वो नाम अटिकूड़ा सेवर पा फर्स्ट मेव हिट पड़ो हिट पड़ा नम्बर वली कुछ स्पीड इप्ली नम पंच कुछ नम्बर कई वो वलिका और कट कट वली नम्बर अंत अच्छी वे तरह वली मीडियम स्पीड अद रहा इतक कुतकूड़ा और मीडियम इतमी स्लोव पंच पड़ोबा सेवर वो सउंड नम्बर सुतल अटिक्र मारे और सउंड केवर पी सउंड केदे नमक वो पेन आवाद अंदर रोम इतक कुत्ना वो उड़ो नम कई नम्बर ओर मीडियम स्पीड अटिम नम्बर एलु वलिका नमक टाइम इवो स्पीडा अब नार्मला और प्राक्टिस सेवल अटिंग वली आना नहीं सेवत हिट पड़े उलिका अना उमोड क्लेंजिंग अदमारी हेड्स वो पवर एरी अब अर्थम इोड अड्वान्स पवर कड़ी एपड़ी उणरणना उम्मीद हेड वो फा पवर एरी अब कंपिड़ो अब मूवीस पातल और संड पड़े नम कई मड़क कई वो नटी विलो अब नाम नैचको अब सूमा अब एडिटिंग सउंड अब आना पड़े अब एडिटिंग आना रियालिटी वो अंदमि सउंड वो एपड़ना नम क्लेंजिंग इतमी नम कई मड़कोद मुटी पक विधान सउंड वो सउंड नमुक सड़क विलकर मारे और सउंड वो नटी विल मारे सउंड्स वा उ कई वो 100 पर्सेंट पवर आई और पंच वर सेम अड़ना आपन उ पवर तांग मुटी पे सउंड वो एपना नाम इप कड़को नम्बर मुटी पे
சடக்கு ஒழுங்கும். அதாவது நம்ம நார்மலாக கையில் நெட்டி போடுற மாதிரி இந்த முட்டி பகுதியில் ஒரு விதமான சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம கை வந்து 100% பவர் ஆயிடுச்சு அப்படின்னு. அதாவது நம்ம பஞ்ச் ரொம்ப ஸ்பீடாக, ஸ்பீடுங்கிறதோட அடி வந்து ஸ்டாண்டிங்லேயே நம்ம பவர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பவர் வந்து ஹேண்ட்ஸுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ்னால் இதை நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன எல்லாமே இங்கே உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து சரியாக பயிற்சி எடுத்திருக்கீங்க. அதேமாதிரி உங்கள் கை பவர்னு அர்த்தம். அதாவது நீங்கள் மற்ற நார்மலாக இருக்கிறவங்களோட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது உங்கள் பஞ்சஸ், நீங்கள் கராட்டே ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே இந்த இயல்பு உங்ககிட்ட இந்த, அதாவது உங்கள் கைகளில் இந்த மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் பஞ்சஸ் வந்து பவராக இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா இதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கராட்டே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கை ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.